குரோம்பேட்டை அருகே செல்போன் கடையில் செல்போனுக்கு பயன்படுத்தும் பவுச்சை திருடும் நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் ரமேஷ் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இந்த செல்போன் கடைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த ஆண் பெண் இரண்டு நபர்கள் செல்போனுக்கு பயன்படுத்தும் பவுச் வேண்டும் என கூறியதால் கடை உரிமையாளர் ரமேஷ் இரண்டு செல்போனுக்கு பயன்படுத்தும் பவுச்சை எடுத்து காட்டினார். இருவரும் வேறு மாடல் பவுச் காட்டுங்கள் என கேட்டபோது கடையின் உரிமையாளர் வேறு மாடல் பவுச் எடுத்து காட்டிய போது அவர்கள் 120 ரூபாயை கொடுத்து ஒரு பவுச்சை வாங்கி கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். இந்நிலையில் கடையின் உரிமையாளர் கடையிலிருந்த ஓ செல்போன் பவுச்சை காணவில்லை என பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை பார்த்தபோது கடையில் நின்று கொண்டிருந்த பெண் திடீரென ஓ செல்போன் பவுச்சை திருடி அருகே இருந்த நபரிடம் கொடுத்துள்ளார். இருசகன வாகன சீட்டு பகுதியில் பவுச்சை எடுத்து போடும் காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவானதை பார்த்த கடை உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். பட்டப்பகலில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடைக்கு வந்தவர்கள் செல்போன் பவுச்சை திருடிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.